புதூர் பாண்டியபுரம் மீன்பதன ஆலையில் அமோனியா சிலிண்டர் வெடித்து அமோனியா வாயு கசிந்தது. அனைவருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது. 30 பேர் அருகில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டனர். மீட்பு பணிக்கு சென்ற சிப்காட் தீயணைப்பு வீரர் வெங்கடசாமிக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாளம்புத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர். குரூப் 2A தேர்வுக்கு விண்ணப்பிக்க நேற்று கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேர்வர்கள் விண்ணப்பிப்பதில் தடங்கள் ஏற்பட்டது. இதன் காரணமாக இன்று நள்ளிரவு வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ் சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடியை தொடர்வோரின் எண்ணிக்கை 10 கோடி என்ற சாதனை எண்ணிக்கையை தாண்டியுள்ளது. உலக அரசியல் தலைவர்களில் பாரக் ஒபாமாவுக்கு அடுத்து 2வது இடத்திலும் ஒட்டுமொத்தமாக 7வது இடத்திலும் மோடி உள்ளார். இதற்காக பிரதமர் மோடிக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரத்தில் ஜார்க்கண்ட் ஹசாரிபாகில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் 1வது ஆண்டு படிக்கும் மாணவி சுரபி குமாரியை கைது செய்தனர். சமூக வலைதளங்களில் சால்வர் கேங் என்ற பெயரில் நீட் வினாத்தாள் கசியவிட்ட குழுவில் இருந்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான UPSC தலைவர் பதவியிலிருந்து மனோஜ் சோனி ராஜினாமா செய்தார். தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலகுவதாக தெரிவித்துள்ளார். மனோஜ் சோனியின் பதவிக்காலம் முடிய 5 ஆண்டுகள் உள்ளன. தென் சீன கடல் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் சீனாவின் அத்துமீறல்கள் தொடர்கின்றன. சீனாவின் அடாவடிக்கு கிடுக்குப்பிடி போட இந்தியா புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. யூனியன் பிரதேசமான லட்சத்தீவின் மினிகாய் தீவில் புதிய விமான தளமும் அகாட்டி தீவில் இப்போது இருக்கும் விமான தளத்தை விரிவாக்கம் செய்யவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கன்னியாகுமரி நிர்வாகிகளுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கன்னியாகுமரி லோக்சபா தொகுதி விளவங்கோடு இடைத்தேர்தல் தோல்விக்கு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினர். அப்போது பழனிசாமி டென்ஷன் ஆனார். நாம் தமிழர் கட்சியை விட குறைவான ஓட்டு பெற்றது குறித்து வெளிப்படையாக கவலையை தெரிவித்தார். விளவங்கோடு தொகுதியில் ஒரு ஓட்டுச்சாவடியில் அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட விழவில்லை. அந்த ஓட்டுச்சாவடியில் இருந்த கட்சி முகவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கூட ஓட்டு போடவில்லையா என பழனிசாமி கேள்வி எழுப்பினார் என்று நிர்வாகிகள் கூறினர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை புயல் சின்னமாக மாறியது. இந்த புயல் சின்னம் ஒடிசா பாரதி கோபால்புரம் துறைமுகத்திலிருந்து தென்கிழக்கிலும் ஆந்திரா கலிங்கப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து கிழக்கு வடகிழக்கிலும் மையம் கொண்டுள்ளது. தொலைதூர புயல் சின்னத்தால் பாம்பன் துறைமுகத்தில் 1வது எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. ராமேஸ்வரத்தில் ஜூலை 16 மீன்பிடிக்க விதித்த தடை இன்னும் தொடர்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் மழையின் அளவு படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் பில்லூர் அணைக்கு நீர்வரத்து 11,000 கனஅடியாக உள்ளது. இதையடுத்து பில்லூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 10,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டாலும் பவானி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்தே காணப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள வணிக நிறுவனங்கள் அலுவலகங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என தமிழ் வளர்ச்சித்துறை அறிவுறுத்தியுள்ளது. மீறுவது அரசு துறையாக இருந்தாலும் 2,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் சமயபுரம் கோயிலில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகிகள் மரியாதை அளித்து வரவேற்றனர். சமீப காலமாக அரசியல் கட்சிகளில் ரவுடிகள் இல்லை, ரவுடிகள்தான் பாதுகாப்பிற்காக அரசியல் கட்சிகளில் சேர்ந்து வருகின்றனர் என சிவகங்கையில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி தெரிவித்தார். அரசியலில் புதிதாக சேருபவர்களின் பின்னணி குறித்து பதவி வழங்கும் முன் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்திய உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனமான சென்னை IIT-யின் 61வது பட்டமளிப்பு விழா IIT வளாகத்தில் நடந்தது. அமெரிக்காவைச் சேர்ந்த 2012 நோபல் பரிசு பெற்ற வேதியியல் விஞ்ஞானி பிரெயின் கோபில்கா 2636 பேருக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டினார். இதில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தலைவர் சோம்நாத் மெக்கானிக்கல் துறையில் ஆராய்ச்சி செய்து PhD பட்டம் பெற்றார். கார்ப்பரேட் நிறுவனங்கள் வங்கிகள் துவங்குவதை அனுமதிக்கும் எந்தவொரு திட்டமும் ரிசர்வ் வங்கிக்கு இல்லை என அதன் கவர்னர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இவ்வாறு தெரிவித்தார். பிரதமரின் தேகோ அப்னாதேஷ் என்ற திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் IRCTC சார்பில் 70 உள்நாட்டு சுற்றுலாக்களுக்கு ஏற்பாடு செய்யப்படும் என தென்மண்டல பொது மேலாளர் ராஜலிங்கம் பாசு தெரிவித்தார். கயாவில் அமாவாசை அன்று பிண்டதானம் கொடுக்கவும் கயா, காசி, அலகாபாத், அயோத்தியா உள்ளிட்ட சிறப்பு ஆன்மீக யாத்திரைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக சென்னையிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் அழைத்து செல்லப்படுகிறது என்றார். வங்கதேசத்தில் நடந்து வரும் போராட்டத்தால் இதுவரை 105 பேர் இறந்தனர். அங்கு பதற்றமான சூழல் நிலவுவதால் 300 இந்திய மாணவர்கள் தாயகம் நோக்கி புறப்பட்டுள்ளனர். நாட்டில் உள்ள 57 மாநில கட்சிகளில் 39 கட்சிகள் 2022-23 நிதியாண்டில் ஈட்டிய வருமானம் செலவு குறித்த அறிக்கையை ATR வெளியிட்டுள்ளது.
கடந்த 2022-23 நிதியாண்டில் பிஆர்எஸ் எனப்படும் பாரத் ராஷ்டிர சமிதி 737.67 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது என ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் தெரிவித்துள்ளது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஆத்தூர் டவுன் போலீசில் திமுக வக்கீல் அணியினர் புகார் மனு அளித்தனர். கடந்த 11ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறான பாடல்கள் பாடியும் பட்டியலின சமூகம் குறித்து இழிவாக பேசியுள்ளார். திமுக மற்றும் கருணாநிதியை ஒருமையில் பேசி வருகிறார். சீமான் மீது நடவடிக்கை எடுக்கும்படி அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 81 லட்சம் பேருக்கு மஞ்சள் வர்த்தகம் நடந்தது. கடந்த வாரத்தை விட 96 மூட்டைகள் குறைந்த நிலையில் விலையில் மாற்றம் இல்லாததால் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தின் சாராய் ஆலம்கீர் நகரில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதாக அங்குள்ள பயங்கரவாத தடுப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர். அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாத அமைப்பான அல் குவைத்தாவைச் சேர்ந்த அமின் உல் ஹக் என்பவனை கைது செய்தனர். அமின் உல் ஹக் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலால் தேடப்படும் பயங்கரவாதி என 2021 அறிவிக்கப்பட்டவன்.